அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசிஃபா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச பனானா மால்பூவா எப்படி செய்ய போகிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, பார்க்கையில சூப்பராக இருக்கு. பாருங்க, சாப்பிடல செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு வீட்டில் வச்சிருக்க பொருளை வச்சு தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க, நம்ம வீடியோக்குள்ள எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரெண்டு வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் சின்ன வாழைப்பழம்னால ரெண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசுனா ஒன்று போதும். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பால் வந்து இதோட வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு பால் ஊற்றி நம்ம நல்லா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ நான் கோதுமை மாவு வந்து 200 கிராம் நான் போடுறேன். இந்த அளவுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழம் பாருங்கள், பாலை நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். சீரகம் 1 கால் ஸ்பூன் போட்டுக்கரலாம். ஏலக்காய் தூள் 1 கால் ஸ்பூன் போட்டுக்கரலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கரலாம். சால்ட்டு போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கரலாம். நெய் விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சுருக்க நமக்கு அந்த வாழைப்பழம் எல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம நல்லா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நமக்கு தோசை பதத்துக்கும் இட்லி பதத்துக்கும் நடுவு பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கரலாம். இப்போ திருப்பி நான் வந்து 50 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நம்ம திருப்பி ஊற்றிக்கரலாம். இப்போ கோதுமை மாவு வந்து நான் 180 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கரலாம். நம்ம இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கரெக்டாக கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம இட்லி தோசை மாவுக்கு நடுவு பதத்தில் நம்ம கரைச்சிக்கரலாம். ரொம்ப தண்ணியும் வேணாம், ரொம்ப கெட்டியும் வேணாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்டா சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கரலாம். இப்போ மூடி போட்டு நம்ம 1-10 நிமிஷம் வச்சிடலாம். நமக்கு இங்கிட்டு ஜீனி பாகு கரைச்சிக்கரலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கரலாம். இப்போ வந்து ரொம்ப இதாக காய்ச்சணும்னு தேவையில்லை. நம்ம எப்படி குலோப்ஜானுக்கு காய்ச்சறோமோ அதே மாதிரி நமக்கு ஜீனி நல்லா கரைஞ்சி நமக்கு இதானா போகும். பாருங்கள், நமக்கு இந்த முறை முறையாக வந்து 2 தடவை வரையில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஜீனி பாக்கு காய்ச்சினா போதும். பாருங்கள், இப்போ அதில் நான் கொஞ்சம் குங்குமப்பூ 4-5 இதழ் விட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், நமக்கு கலர் கொடுக்கும். இப்போ வச்சுட்டு நம்ம ஸ்டவ் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து ஒரு நல்லா ஒரு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் மூழ்கி வேகணும்னு இல்லை, நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க நம்மளுடைய கோதுமை மாவு இருக்குது பாருங்கள், வாழைப்பழம் போட்டதை நம்ம எடுத்து ஊற்றிக்கரலாம். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதே மாதிரி குக் வித் கோமாலியில் நாங்கள் ரெசிபி பூரா நாங்கள் எல்லா வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு லிங்க் தரோம், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா 1 சைடு வெந்தவனே மறுசி நம்ம பிரட்டி போட்டுக்கரலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சு பாருங்கள். 2 சைடு நல்லா நமக்கு வெந்தவொடனே நம்ம நல்லா எண்ணெயை கொஞ்சம் நல்லா அந்த இந்த அளவுக்கு கரண்டியில் நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம ஜீனி பாக்கு காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் நல்லா நம்ம 1 நிமிஷம் போட்டு பிரட்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ அடுத்து ஊற்றிக்கரலாம். இப்போ நான் போட்ட 150 கிராம் மாவுக்கு, கோதுமை மாவுக்கு எனக்கு 4 அளவுக்கு வந்துச்சு. அதே மாதிரி நம்ம பிரட்டி போட்டுட்டு நம்ம அந்த பாருங்கள், நான் எண்ணெயை நல்லா நம்ம அந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து திருப்பி ஜீனி பாகுல போட்டு போட்டு எடுத்து 1 நிமிஷம் நல்லா போட்டு 2 சைடு போட்டு நம்ம எடுத்துட்டு ஊற வச்சு நம்ம எடுத்துக்கரலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான மணமான பனானா மால்பூவா ரெடி ஆயிடுச்சு. அழகாக நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு இப்போ 10 நிமிஷத்தில் செஞ்சிட்டோம். இப்போ நமக்கு அதுக்கு மேலே நல்ல ஜீனி பாக ஊற்றிக்கரலாம். சூப்பராக இருக்கும், சாப்பிடல சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.